ஹலோ பாரதி, அடுத்து ஒரு சென்சேஷனல் நியூஸ். என்ன சார்? கோடிக்கணக்கான கள்ள நோட்டை பதுக்கி வச்சிருந்தவங்க கூட வேலாயுதம் பாம்பத்தி அழிச்சான். வேலாயுதம்? ஐயா, வேலாயுதத்தை நேர்ல பார்த்தவன் ஹாஸ்பிட்டல்ல உயிரோட இருக்கான். அவன் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கா சார். எவ்வளவு ட்ரை பண்ணி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. தம்பி பேரு தாமா வேலு, ஆனா சிட் ஃபண்ட்ல பாத்தேன்னு சொன்னேன்ல. உங்க தங்கச்சி கல்யாணம் ஆனா? ஆமா, இன்னும் 10 நாள்ல. அது வரைக்கும் நான் இருப்பனோ இல்லையோ? அப்படிலாம் எதுவும் சொல்லாத. உன்னை காப்பாத்துறதுக்காக உங்க அப்பா படுற கஷ்டம் வீண் போகாது. உலகம் பிறந்தது எனக்காக. ஆனா எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீ. நம்ம பேரும் வேலாயுதம் தானே? நீ வேலாயுதமா? நாய கண்டால பய கடமை பயப்படுற. நீ வேலாயுதம் வெளிய சொன்னா கச்சிமா போயிரும். கல்யாணம் கண்காட்சி பாரம்பரிய மிக்க அரிய தங்கம் மற்றும் வயது நகைகள் சலுகைகளில் என்ன இடம்பா இது? போலீஸ்லாம் இருக்கு இந்த கண்காட்சியில. எங்கேயுமே கிடைக்காத நகையெல்லாம் இருக்கான். பாத்து எடுத்து வைக்கலாம் வா. ஏன்பா, நீ கடையே கண்காட்சி மாதிரி தான் பாப்ப. இதுல கண்காட்சி வர தனியா பாக்கணுமா? நீ வரலன்னா போப்பா, நான் தனியா போறேன். போ போப்பா, எங்க போனாலும் தனியா போவேன். போவேன். நாளைக்கு அந்த சிட் ஃபண்ட் கம்பெனிக்கு போவேன். போப்பா, என் பொண்ணை தாண்டி போ. என்னப்பா நீ செய்யறதெல்லாம் பாக்கும்போது பதினாலு சட்ட ஞாபகம் வருதா? அதான்ப்பா, நானு பிரசவட ஆயா மாதிரி பொசு பொசுன்னு கோவம் வருது. நான் வரமாட்டேன்னு சும்மா சொன்னேன், உன் கூடியே தான் இருப்பேன், வா போலாம். நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற ஆடைகள் எல்லாமே அந்த காலத்துல ராஜாக்கள் போருக்கு போகும்போது பயன்படுத்தினது. சாரிங்க. டேய் மகனே, இது அப்பா. நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா, நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். சின்னண்ணா, நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். இருடா, உங்களை போலீஸ்ல சொல்றேன். பின்ன மாத்தி மாத்தி வெறி பேசுறீங்க, எதுடா இங்க வந்தீங்க? அங்க தெரியுது வர ஒரு டைம்னு அத அடிச்சிட்டு போந்திருக்க வேலை 15 கோடி. டேய் 3 இடியட்ஸ், இதெல்லாம் உங்க அறிவுக்கு ரொம்ப அதிகம். தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. மகனே, எங்க பிளான் தெரியாம தெரியறேன். டேய் சொல்றேன், எலக்ட்ரிஷியன் வேஷத்தில் இருக்கிறேன்னா அலார சவுண்ட் கேட்காம இருக்கிறதுக்காக அந்த டைமண்டை சுற்றி இருக்கிற லேசர்லைட்டை கட் பண்ண போறேன். ஹவுஸ் கீப்பிங் வேஷத்தில் இருக்கிற நான் ரூம் பூரா பகு போட்டுருவேன். நான் வெளியே ஜீப்ல காத்துக்கிட்டு இருப்பேன். ரெண்டு பேரும் வந்தோடனே ஜாலியா இருக்க பாயிருவோம். அப்ப டைமண்ட் யார் எடுக்கிறா? ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? யார் எடுப்பா? பாட்டப்படாத. யார் வச்சாங்களோ அவங்களே எக்ஸிபிஷன் முடிஞ்சோன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏண்டா மகனே, நீயே எடுத்து கொடுத்துட கூடாதா? கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு அப்பனுக்கு இதை கூட செய்யணும்னு மனசுல ஆசை இல்லையாடா? செய்யணும்னு நினைச்சா செய்வினை மட்டும்தான் செய்வேன். ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்னேன்? நான் உதவாக்கற இவனை காலை கழுவி குடினியே. இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்ச. சரி, ஃபீல் பண்ணாத, நான் எடுத்து தரேன், கிளம்புங்க. அப்பா நேர நடிக்கிட்டே இருக்கு, ஓபன் பண்ணு. பப்ளிக் வர இடத்துல என்ன டைம் எடுத்துட்டு வந்தீங்க? பாம் இல்லப்பா, வீட்டுல இருந்து சோறு கட்டி ஏத்தாதுக்கிறான். லஞ்ச் டைம்ல ஆளுக்கு ஒரு உன்ன வாயில போட்டுக்கினே வேலையை ஆரம்பிச்சிருவான். சுத்தி பார்க்க வந்தவங்களே சும்மா வந்திருக்காங்க. திருட வந்த திருட்டு பசங்க அவனை அடிக்காத, அப்பளா நொறுக்கிறோம். நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? எவ்வளவு இது? 2 லட்சம் சார். ஓ, யூ வாண்ட் டு பை? பை பை. ஏய் ஸ்பீடு, இங்க நின்னு என்ன யோசிக்கிற? எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன். வந்த இடத்துல எந்த கேஸ்லயும் மாட்டிக்காம ஒழுங்கா ஊரு போய் சேரணும்ப்பா. துவைச்சு பல வருஷம் இருக்கும் போல் இருக்கு. ஏய்
இந்த குதி குதிக்கிறனால நீ பிரசா வேவ் பார்க்க வந்தியா? நீ தேவையில்லாம போன பில்டப்னால எப்படி ஃபோர்ஸா ஓடி வர மணிமாற சற்று விளையாடி விட்டு வருவோம். வேலாயுதம் பிளான் பண்ணி நம்மளை இங்க வர வச்சிருக்கலாம். தோற்றத்தில் தோன்றி தீவிரவாதிகளையும் அவர்கள் ஆயுத கிடங்கையும் பிடித்துக் கொடுத்திருப்பது அவர் அனைத்து சமூக விரோதிகளுக்கும் விடுத்துள்ள அழுத்தமான எச்சரிக்கையாகவே தோன்றுகிறது. வாங்க வாங்க, என்னங்க இவ்வளவு சாதாரணமா இருக்கீங்க? நம்ம எப்பவுமே இப்படி தாங்க. இந்த வேலாயுதம் நீங்க எத்தனை பாம்பு எடுத்தீங்க, எத்தனை பேரை காப்பாத்துனீங்க? விளையாடாதீங்க, போங்கண்ண. என்னங்க நீங்க நேற்று அந்த இடத்துல போய் தனியா மாட்டிக்கிட்டீங்க? நமக்கு சண்டைனாலே அலர்ஜிங்க, உங்களாலதான் எல்லாரும் அடிக்க வேண்டியதா போச்சு. நல்லா நடிக்கிறீங்க. எங்க கிராமத்துல சுத்தி இருக்கிற எட்டுப்பட்டிக்கும் குத்துனாலும் சரி கூத்துனாலும் சரி எல்லாம் நாம தாங்க. சாதாரண கிராமம் இல்லைங்க, அருமையான கிராமம். இந்த உங்க ஊருக்கு வந்ததுலேருந்து அஞ்சு நாளா ஒரே பிரச்சனைங்க. எக்மூர் ஸ்டேஷன்ல இறங்கி காலை வச்சேன், என் தங்கச்சியோட மஞ்ச பைய ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டான். அப்ப அந்த பைக்? ஆமா, அந்த பைக் இருந்ததுனால தானே அந்த பைய விரட்டி பிடிக்க முடிஞ்சது. பாவம், ஏமா பைக்கோ. மூணு நாளைக்கு முன்னாடி சிஐடி நகர் போனீங்களா?
தெரியும். இப்ப கொஞ்ச நாளா வேலாயுதங்கிற ஒருத்தர் சென்னையை கலக்கிட்டு இருக்காரே, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறங்க, நீங்க அவரை பார்த்துருக்கீங்க? இன்னைக்கு தமிழ்நாடே தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிற வேலாயுதம் வேற யாரும் இல்லை, நீதான்.